रागिनी आरती तट वांग के माँ तट को रागिनी सत्या उल्ला कुट पड़ा वामा वालद घाले एड़त वच्च उल्ला वामा येन का उल्ला वरलिया वांग तिलका उल्ला वामा तिलका वदी नी अम्मा अंगे निन्नुट्टु इरुक्क उल्ला वा नीयु इंद वीट्टु मरुमग दामा गायत्री सत्यावुक्कु एन्न उरिमै इरुक्को अत्तनैयुम उनक्कु इरुक्कु उरिमैयोड उल्ला वामा उल्ला वामा அனி விடுங்க அனி மணிகிரவங்க தான் பெரிய மச்சங்களாச்சே கல்யாண மண்டபத்துல மஞ்ச மாதிரி இங்க மஞ்சி விட்டுறானி அப்பாவும் அம்மாவும் தான் கூப்பிடுறாங்களே உள்ள வாமா வாமா सत्या वो उल्ला ऐच्छत पाई पूजा रूम ले वेलक्के तो बीमा तेलगा नेयु कोड़ पोमा मरमोष आना नहीं उल्ला वंदा प्राउ, इल्ला में पुदुसा मारी टमारी मनसिक तोड़ने दो। जाने की? हाँ। इल्लार को बिरंद रेडी पढ़ने माँ, गायत्री, पौय अत्ते को देव पढ़ने माँ, विनोदिनी नीम पो माँ।
அப்ப நான் கிளம்புறேன். இருமா, நீ அத்தைக்கு கூட மாட உதவி பண்ண, இருந்து சாப்பிட்டு போலாம். விருந்தாளியா வந்தனா கூடிய சீக்கிரம் நிரந்தரமா இங்க வந்துருவேன்ற நம்பிக்கை இப்ப என் மனசுக்குள்ள வந்திருக்கு மாமா. அப்ப வந்து அத்தை உட்கார வச்சு எல்லா வேலையும் நான் பாக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் போயிட்டு வரேன். வரேன் பிரகாஷ். தேங்க்ஸ் அண்ணி. வரேன் சத்யா. சுஜாதா நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். பார்த்து போமா. போயிட்டு வரேங்க. வரேங்க்கா. சரி, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்களும் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ராகினி நீ போமா. ஆ சரிங்க பா. வாமா. புது பொண்ணு தலை நிமிந்துகிட்ட போது நீங்க ஏன் தலை குனிஞ்சு போறீங்க? என்ன வெக்கமா இருக்குல்ல? மண்டபத்துல ஓவரா சவடால் பேசணுமே, எல்லாத்தையும் மீறி தாலி கட்டி கூட்டிட்டு வந்து குத்து விளக்கி ஏத்த வச்சுட்டானே, எப்படிடா இவனோட முகத்துல முடிக்கிறதுன்னு வெக்கம் வரதன செய்யும். கோவலாம் வருது, அதெல்லாம் மான ரோஷம் இருக்கிறவங்களுக்கு தானே வரணும். உங்களுக்கு ஏன் வருது காரணம் புரியலையா? நேர பார்த்தா நேர போற கோவப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. பிபி ஸ்ட்ரோக் அட்டாக்குன்னு ஏதாவது வந்து தொலைக்க போகுது. என்கிட்ட தொடர்ந்து போட்டி போட்டு தோத்து போறதுக்காவது நீங்க நல்லா இருந்து தொலைக்கணும்ல? சாரி, பிழைக்கணும் அண்ணியாரே. கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன ஜிக்ஜாக்லாம் பண்ணீங்க? கடவுள் எப்படி ஆரம்பிச்சு வச்சாரு பாத்தீங்கல்ல? வேலை செஞ்ச இடத்துலயே ஆகாதுன்னு விரட்டின பொண்ணுதான் இப்போ உங்களுக்கு ஓர கத்தி. ஜஸ்ட் 8 மணி நேரம் இருக்கிற இடத்துலயே டார்ச்சர்னு நினைச்சு விரட்டி அடிச்சீங்க. ஆனா எங்க 24 hours இனிமே டார்ச்சர் தான். இங்க இருந்து நீங்க விரட்ட முடியாதா அணியாரு? எங்க டார்ச்சர் தாங்காம நீங்க ஓடினாதான் உண்டு. தினமும் வருத்தப்பட போறானா இல்லையான்னு பாரு.
அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களாமா? யாரடி அண்ணே? எவடி அண்ணி உனக்கு? சுரேஷ் அண்ணனையும் தாரணி அண்ணியையும் தான் மா கேட்டேன். நீ ஆத்திரத்துல எரிஞ்சு விழுந்தனா அவங்க ரெண்டு பேருமே உறவில்லன்னு ஆயிடுமா? எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அண்ணா அண்ணி தானே. சரி, அவங்க வீட்டுக்கு வரலையா? வந்தா நான் ஆர்த்தி எடுத்து அவங்கள நடுவீட்டில் உட்கார வச்சு பால் பழம் கொடுப்பேனா? நான் என்ன அவளை ரோஷன் கெட்டவளா இல்ல மானம் கெட்டவளா? வெக்கமானம் இல்லாம ரெண்டு பேரும் வீட்டு வாசல் வந்து நின்னாங்க. நான் மண்ணெண்ண ஊத்தி கொளுத்திக்குவேன்னு சொல்லி அவங்கள விரட்டிட்டேன். என்ன காரியமா பண்ணிருக்கீங்க? பாவம், அவங்க எங்க போவாங்க? எங்கயோ போட்டோம், என்னமோ பண்ணட்டும். என் வயிறறிய காரணமா இருந்தாங்க இல்ல, அவங்க தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்படட்டும். அண்ணன் தாரணிய கல்யாணம் பண்ணிட்டான்ற ஆத்திரத்தை விட சௌமியாவை கல்யாணம் பண்ணிருந்தா 100 பவுன் நகை வந்திருக்கும்ல, அது போச்சேன்ற ஆத்திரத்துல தானே நீங்க இப்படி எல்லாம் சாப விட்டுட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் பண்ண காரியத்தால கல்யாண மண்டபத்துல நானும் உங்க அப்பாவும் எப்படி தலை குனிஞ்சு நின்னோம் அதை மறந்துட்டியா நீ? சரிமா, அதுக்காக மாலையும் கழுத்துமா வந்தவங்கள இப்படி வீட்டுக்குள்ள சேர்க்காம விரட்டுறதா? இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னதான் இருந்தாலும் தாரணி யாரு? அத்தை பொண்ணு தானே. அண்ணன் அத்தை பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டிருக்கான். அண்ணி அசல்லியா தாலி கட்டிட்டான். மனுச்சி வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கணும் இல்லையா? இந்த பாரு, நீ படிக்கிற பொண்ணு, உனக்கு எதுக்கு இந்த நியாயம் இல்ல? வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. அவன் வேற யார் கழுத்துலயாவது தாலி கட்டிருந்தாலும் நான் மனுச்சி ஏத்திருந்திருப்பேன். ஆனா நான் வீட்டை விட்டு துரத்தினவள அவன் தாலி கட்டி கூட்டிட்டு வருவான், நான் மருமகளா ஏத்துக்கணுமா? இந்த கட்டல உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுரி. எனக்கு தாரணி அண்ணியா வந்தது சந்தோஷம்தான். அப்பாவும் நிச்சயமா சந்தோஷப்படுவாரு. அவங்கள மன்னிச்சு ஏத்து பாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஏதாவது உங்க அப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. அக்கா. என்னடி? அன்னபூர்ணி அம்மாவோட 10 லட்சம் ரூபாய்க்கு எப்படி பதில் சொல்றது, என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல. இப்ப நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? அன்னபூர்ணி அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாம். என்னடி சொல்ற? யார் சொன்னாங்க? அந்த அம்மா வீட்டு வேலைக்காரிய வழியில பார்த்தேன், அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்கக்கா. அந்த அம்மா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்களா? ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்களாம்க்கா. ஆனா அந்த அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா கல்யாணத்தை பத்தி தான் கேட்பாங்க. விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த 10 லட்சத்தை பத்தி கேட்பாங்க. ஆமா, இப்ப என்னடி பண்றது? இதை எப்படி சமாளிக்கிறது? வேற வழி இல்லக்கா, பேசாம நாமளே போய் அந்த அம்மாவை பார்த்து சரண்டர் ஆயிடலாம். என்னடி சொல்ற? ஆமாக்கா, நாமளே போய் காதும் காது வச்ச மாதிரி விஷயத்த முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. இல்ல இந்த விஷயம் பெருசாகி அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சும்மாவே இருக்க மாட்டாரு, உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாரு. ஆமாண்டி, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே பார்க்க மாட்டாரு, செஞ்சாலும் செய்வாரு. சரி வாங்கக்கா, உடனே ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அக்கா, அந்த அம்மா கொடுத்த நகையெல்லாம் எங்கக்கா? அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். எதிர்பார்க்காம எல்லாமே நடந்து போச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? ஒரு 10 நிமிஷத்துல என் வாழ்க்கையே மாறி போச்சேம்மா. புது வீடு, புது உறவு, புது மனுஷங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. சத்யா, உனக்கு நான் எதையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் தாய் மாமன்ற முறையில் உங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அவங்கவங்க சாப்பிட்ற அரிசியில் அவங்கவங்க பேர் எழுதியிருக்குன்ற மாதிரி இன்னாருக்கு இன்னார் தான்னு ஆண்டவன் எப்பயோ முடிச்சு போட்டிருப்பான். அதனால தான் எங்கேயோ ஆரம்பித்த கல்யாணம் எப்படி எப்படியோ நடந்து இன்னைக்கு இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி நடந்திருந்தாலும்
கல்யாணம் கல்யாணம் தான் அம்மா. கட்டிக்கிட்ட தாலிக்கும் பூந்த வீட்டுக்கும் உன்னால பெருமை சேரணும். அப்பதான் நீ பிறந்த வீட்டுக்கும் பெருமை கிடைக்கும். அதனால இந்த கல்யாணத்தை ஏதோ உன் வாழ்க்கையில நடந்த விபத்தா நினைக்காத. உனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசா அதிர்ஷ்டமா நினைச்சுக்கம்மா. அப்பதான் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும், நல்லாவும் இருக்கும். சத்யா வாங்க. சத்யா, எங்களுக்கு பொக்கிஷமோ புதையிலோ கிடைச்சிருந்தா கூட நாங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். நீ எங்களுக்கு மருமகளா வந்தது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. சத்யா, இந்த வீட்டுல எல்லாமே இருந்தும் இவ்வளவு நாளும் ஏதோ வெறுமையா இருந்ததுமா. ஆனா நீ காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து இங்க எல்லாமே நிறைஞ்சு போச்சு. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த ஜெய்ஹிந்த் விலாஸ்க்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, பெருமைகள் இருக்கு, மாண்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளா சுணங்கி போயிருந்தது. இனிமே நீதாம அதெல்லாம் சுபிக்ஷத்துக்கு கொண்டு வரணும். உன்னோட குணநலன்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களோட குறை நிற இது எல்லாமும் உனக்கு தெரியும். ஆமாமா, முக்கியமா பிரகாஷ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ மதிய சாப்பாடு எடுத்துட்டு போக இந்த வீட்டுக்கு வரும்போதே இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணை பத்தியும் எங்க ரெண்டு பேரோட ஆரோக்கியத்தை பத்தியும் அதிகமா அக்கறை எடுத்துக்கிட்ட. இப்ப நீ இந்த வீட்டு மகாலட்சுமியா வந்திருக்க. உன்னாலதான் எங்க ஏக்கம் எல்லாம் தீரணும். இந்த வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் பெருகணும். அது கண்டிப்பா உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சத்யா, இது இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தப்போ என் மாமியார் எனக்கு போட்ட மோதிரம். இத நான் இப்போ உனக்கு போட்டு விடுறேன். இது வெறும் மோதிரம் இல்லம்மா. இத்தனை நாளா நான் கட்டி காப்பாத்தி வந்த இந்த குடும்பத்தோட கௌரவம் இத நான் உன் கையில ஒப்படைக்கிறேம்மா. பாத்தியாக்கா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீ. நியாயமா பாரம்பரிய மோதிரம் உனக்குதான் வந்து சேரணும். உன் மாமியாருக்கு எவ்வளவு ஓரம் வெஞ்சிரு பாத்தியா. சத்யா காலடி எடுத்து வச்ச முதல் நாளே அந்த பாரம்பரிய மோதிரம் அவ விரலுக்கு போயிடுச்சு. இன்னும் போக போக என்னெல்லாம் மாற போகுதோ. உங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் சத்யா நிச்சயம் நிறைவேற்றுவா, கவலையே படாதீங்க. மத்த சம்பிரதாயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன தரமா ஏற்பாடு பண்ணிடுறோம். சரிங்க சத்யா, நான் கிளம்புறேம்மா. சம்பூர்ணம் அண்ணே, நான் வரேம்மா. சரிண்ணே, வரேங்க. சரி வாங்க. வரேம்மா. வரேன் அஞ்சலி. சரிங்க மாமா. நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, உன்னை நான் அப்புறம் வந்து பாக்குறேன். காயத்ரி, எதுக்கு வழி மறிக்கிற? இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சு போட்டதுக்கு நீங்க காட்டுற நன்றி விசுவாசத்தை பாராட்டுறதுக்கு தான். இன்னைக்கு வந்த புது மருமகளுக்கு பாரம்பரிய மோதிரத்தை போட்டு விடுறீங்க. ஏன், அக்கா இந்த வீட்டு மூத்த மருமக இல்லையா? நியாயமா மூத்த மருமகளுக்கு தான் அந்த மோதிரத்தை போட்டுக்கணும். என்னமோ அவகிட்ட வெறுமையா இருந்த வீடு இப்பதான் நிறைஞ்சிருக்கு. இந்த ஜெயஹிந்த் விலாசுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, கௌரவம் இருக்கு. உன்னாலதான் அதெல்லாம் சுபிட்சம் ஆகணும்னு வசனமெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ உங்க பாரம்பரியம் கௌரவம் எல்லாம் என்னாலதான் கெட்டு போச்சா? நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா.
நீங்க எப்படி நினைச்சு சொல்லிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அப்படிதான். நீ இப்படி குதர்க்கமா பேசுற எப்படிமா? நானா குதர்க்கமா பேசுறேன்? அப்படி பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே நீங்க தான். நான் கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு ஆசியா ஒரு பொருள் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்தவளுக்கு உங்க மாமியார் உங்களுக்கு போட்ட மோதிரத்தை அவளுக்கு போட்டு விடுறீங்க? இத்தனைலாம் உங்க பொறுக்கி புள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க, இப்போ அவன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. பாக்குறேன் வாடி. தாலியே கட்டி முடிச்சாச்சு, எதுக்கு தாரணி அழுதுட்டு இருக்க? இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. எல்லார் கோபமும் கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாம் சரியா இருந்தாரு, நீ அழாத. இப்படி நடக்கணும்னு விதி இருந்தா அது நடந்துதான் தீரும். அது யாராலையும் மாத்த முடியாது. அழாத தாரணி. ஏண்டா எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்க போறீங்க? ஏய், யார் வீட்டுக்காவது கூட்டு போலான்னு பார்த்தா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாண்டா இருப்பாங்க. டேய், தாரணியோட வீட்டுக்கு அது சரியா இருக்காதுடா. ஏய், உங்க ரிலேஷன் யார் வீட்டுக்காவது? சொந்த வீட்லயே சேர்த்துக்காத போது சொந்தக்காரன் வீட்ல எப்படி சேர்த்துப்பாங்க? வேற வழி இல்லடா. எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜ்ல ரூம் எடுத்துக்கலாம். மத்தது அப்புறம் யோசிப்போம். ஆமாண்டா, அதான்டா எனக்கு சரியின் படுது. டேய், போய் ஆட்டோ புடிச்சிடுடா. போடா. என்ன சத்யா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. என்னமா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆனதையே இன்னும் என்னால ஜீர்ணிக்க முடியல. இதுல இந்த பெரியவங்க வர என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு பாரம்பரிய மோதிரத்தை விரையில போட்டு இந்த வீட்டு கௌரவம் என் கையில இருக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கம்மா. அது அவங்க முகத்திலேயே தெரியுது. அதனால நீ நடந்த தேதியை மனசுல வச்சுக்காம இந்த வீட்டு மருமகளா உனக்கான கடமைய நீ சரியா நிறைவேற்றணுமா. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு பெருமை தேடி தர்றதே அவ புகுந்த வீட்டுல எப்படி வாழ்றாங்கிறத பொறுத்துதான். நீ எனக்கும் அப்பாவுக்கும் பெருமை தேடி தரணும் சத்யா. நீ தேடி தருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுமோன்னு நான் உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராம உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்ன நடந்தாலும் நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டணும்மா. இதுதான் நீ உங்க அம்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி கடன். வரலாமா? வாங்க. என்னம்மா சத்யாவுக்கு ரொம்ப சீரியஸா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுக்கும் வழக்கமா எல்லா அம்மாக்களும் சொல்ற அறிவுரை தான். சத்யா பிரில்லியன்ட். உங்க அட்வைஸ் எல்லாம் சத்யாவுக்கு தேவைப்படாது.
சத்யா. என்ன சத்யா, நான் உன்னை தேடி வந்து பேசுறதே உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அப்ப நான் ஜிஎம், நீ என்னோட பிஏ. ஆனா இப்போ நீயும் இந்த வீட்டு மருமக, நானும் இந்த வீட்டு மருமக. நீ இவ்ளோ ஃப்ரீயா பேசி சத்யா பார்த்ததே இல்லல்ல. அதான் ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. என்ன சத்யா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இத பாரு சத்யா, ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் மறந்துடு. அது ஆபீஸ், இது வீடு. இந்த வீட்டுக்கு உன் தங்கச்சி மருமகளா வரதை விட நீ மருமகளா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரகாஷ் மொரட முன்கோபி, ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது உனக்கே தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவன் ஜெயிலுக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கான் தெரியுமா? ஆனாலும் பிரகாஷ சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் அவர் உங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ள தானா? மாப்பிள்ளனு கெத்தா மண்டபத்துக்கு வந்து இறங்கிட்டு எப்படி வெறுங்கையை வச்சுட்டு வெளியே வருது? மான மரியாதை என்ன ஆகுறது? அதான் சத்யாவை மனமேடையில உட்கார வச்சா. மச்சி, சத்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உன் தங்கச்சிக்காக நீ வந்து மனவரையில உட்காருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூழ்நிலை அப்படி, உட்கார வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? ஆனா ஒண்ணு சத்யா, இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தினா கூட உன் வாழ்க்கை நாசமாயிடும். ஏன்னா நீ இப்ப கரடி குகைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. பிரகாஷ பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை தனியா கூட்டிட்டு போய் தப்பா நடந்துக்க பார்த்தவன் இன்னைக்கு ஏதோ திருந்திட்டவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க ரொம்ப கெட்டிக்காரி, புத்திசாலியும் கூட. அவனை எப்படியாவது சமாளிச்சிருவீங்க, இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பர்ரா, சத்யாவை கல்யாணம் பண்ணது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா உன் அண்ணியை அடக்கி ஆள்றதுக்கு சத்யா தான் சரியான ஆளு. என் அண்ணியார அடக்கி ஆள்றது பெரிய விஷயமே இல்லை, அதை நானே பார்த்துப்பேன். ஆனா சத்யா என்ன அடக்கி ஆண்ட கூடாதுல்ல, அதான் யோசனையா இருக்க. பிரகாஷ நீ டேக்கிள் பண்ணிடுவ, அது எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்க போற? ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் உனக்கு மேலோட்டமா தான் தெரியும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நவகிரகங்கள் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா இருப்பாங்க. வெளியில இருந்து பாக்கிறதுக்கு தான் இது ஜெய் ஹிந்த் விலாஸ், உள்ள ஒரே வேர்ல்ட் வார் தான். அத்தனை பிரச்சனை ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தினம் தினம் உயிர் போய் உயிர் வருது. இப்படி ஒரு குடும்பத்துல வந்து சிக்கிட்டியேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதடா, சத்யாவை அடைக்கால்றது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் டக்க போறா இருந்தது, அதுக்கப்புறம் தானே ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நீ கவலைப்படாம இரு. இல்லடா, என் அண்ணியார் முகத்துல கரிய போசுனோ அந்த இடத்துல நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சத்யா கழுத்துல தாலியை கட்டினேன். இந்த விஷயமா ஏகமரத்தை பார்த்து பேசிட்டு வரணும், போயிட்டு வரேன். மச்சி, இப்பதான் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்க,
இந்த மாதிரி சமயத்துல வெளிய எங்கயும் போக கூடாதுடா. இல்லடா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், என் வாழ்க்கை பிரச்சனை. இது விஷயமா நான் அவர்கிட்ட கலந்து பேசிதான் ஆகணும். நான் வரேன். பை பை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை, நீதான் சாமார்த்தியமா காப்பாத்திக்கணும். நான் ஏதோ பிரகாஷ் மேல இருக்கிற பழிய தீக்கிறதுக்காக இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன இருந்தாலும் அவன் யாரு? என் ஹஸ்பண்டோட தம்பி, என் புள்ள மாதிரி. அவன்தான் என்ன புரிஞ்சுக்காம ஏட்டுக்கு போட்டியா இருக்கான்னா நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி நீயும் ஒரு பொண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் நான் இவ்வளவும் சொல்றேன். பொதுவா உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. சந்தோஷமாவும் இருந்துக்கோ, ஜாக்கிரதையாவும் இருந்துக்கோ. இதுதான் சொல்லணும். நான் வரட்டுமா? வா வேணும். நாம பேசினதுல சத்யா பயப்படுவான்னு நினைக்கிறேன். அவ பயப்படுறாளோ இல்லையோ, அவங்க அம்மா பயப்படுவாங்க. அதோட விளைவு இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே வந்து சத்யாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு பயப்படாதீங்கம்மா, நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. எனக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்மா. உங்க சன் தான் கரெக்ட் டைம்ல கொண்டு வந்து சேர்த்தாரு. நீங்க ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க சன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிடுங்க சார். உங்க அம்மாக்கு நினைவு திரும்பிடுச்சு, நீங்க போய் பாருங்க. இப்ப பரவாயில்ல. ஆமா, என்ன எப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ண? நீ கல்யாணத்துக்கு போன இல்ல? இல்லம்மா, காலையில கல்யாணத்துக்கு போன ரெடி ஆயிட்டு உங்க ரூமுக்கு வந்தேன். நீங்க மயங்க இருந்ததுனால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ நீ கல்யாணத்துக்கு போகலையா? கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு வரணும்னு சொன்ன அவ, நீயும் போகல, நானும் போகல. சத்யா என்ன நினைப்பா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போக முடியும்? ஆமா, கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நாம ஏன் வரலன்னு சத்யா போன் பண்ணிருப்பாளே. அது வந்து பண்ணமா. ஏன்டா அப்படி இழுத்து பேசுற? கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுல்ல? பிரகாஷ் தாரணி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு மேனேஜர் வந்து சொன்னார்மா. சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. நான் போய் இதெல்லாம் வாங்கி வந்துடுமா? சிஸ்டர் சொல்லுங்கம்மா. தொண்டையெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்க, ஜூஸ் கிடைக்குமா? எடுத்துட்டு வரமா. அந்த அம்மாவுக்கு நேரம் சத்யா பிரகாஷ் கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அந்த அம்மாவோட பையன் தான் காலையில மண்டபத்துக்கு வரலையே, அதனால தெரிஞ்சிருக்காதுக்கா? நான் மேனேஜரை பார்த்தேன்டி. மேனேஜரை பாத்தீங்களா? அங்க நடந்த குழப்பத்துல நான் கூட கவனிக்கல, ஆனா நீங்க அவ்வளவு பிரச்சனையில பாத்துருக்கீங்களேக்கா. ஐயோ, எந்த வார்டு என்னன்னு ஒண்ணும் தெரியல, குழப்பத்துல மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. சிஸ்டர், இங்க அன்னபூர்ணி அம்மான்னு காலையில தான் அட்மிட் ஆயிருக்காங்க, எந்த வார்டுன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் ஜூஸ் எடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சு. அவங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி சிஸ்டர். வார்டு நம்பர் 7ல ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் போய் மாத்துங்க. சரிங்க டாக்டர். 3 நம்பர் ரூம்ல இருக்காங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க. என்னடி விஜயா, இந்த அம்மா ஜூஸ நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க? எப்படியும் நம்ம சத்திய விஷயத்த சொன்னதும் அந்த அம்மா சூடாக தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ கொடுத்தா குளிர்ச்சி ஆயிடுவாங்கல்ல? எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. பயந்தாலும் வேலைக்கு ஆகாதுக்கா.
அப்புறம் அந்த 10 லட்சம் ரூபாய் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சிரும். தைரியமா வாங்க. வாங்கக்கா. வாங்கம்மா. என்னங்க உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு? அந்த ஆண்டவனுக்கு இதயமே கிடையாதா? உங்களை போய் இப்படி சோதிக்கிறான். அக்கா முதல்ல இந்த ஜூஸ் குடுங்கக்கா, குடிக்கட்டும். குடு. ஜூஸா? ஆமாங்கம்மா, நர்ஸ் உங்களுக்கு தான் குடுக்க சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஜூஸா கேட்டேன், டீ கேட்ட மாதிரி இல்ல ஞாபகம். கொஞ்சம் இருங்க, இத வந்தறேன். இத போடுங்க. ஐயோ வேண்டாங்க, இங்கே வெச்சிருங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். பிரகாஷ் தாரணி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? என்னால தான் முகூர்த்தத்துக்கு வர முடியாம போச்சு. நீ வராம இருந்ததே எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. பிரகாஷ் தாரணி கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல. சிஸ்டர் சொல்லுங்க சார். எங்க அம்மா உங்க தனியா விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அங்க தான் இருந்தேன். உங்க அம்மா ஜூஸ் கேட்டாங்கன்னு கொண்டு போனே. ரெண்டு லேடிங்க வந்தாங்க, உங்க அம்மாவ பத்தி விசாரிச்சாங்க. அந்த ஜூஸ கூட அவங்க கிட்ட தான் கொடுத்து அனுப்பிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க சார். ஜாரா இருக்கும். அது வந்து கல்யாணம், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி திருதிருன்னு முழிக்கிறீங்க? அது வந்து கல்யாணத்துல ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. குழப்பமா? என்ன குழப்பம் அது? ஏ விஜயா, என்னடி பாத்துட்டு நிக்கிற? கொஞ்சம் சொல்ல. அது இல்லக்கா, நீங்க சொன்னதா சரியா இருக்கும். என்ன ஆச்சு? பிரகாஷ் தாரணி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கார்த்திக் கிட்ட கேட்டா அவனும் தடுமாறான். நீங்களும் இப்படி முழிக்கிறீங்க, என்ன நடந்தது? அது வந்து நம்ம கார்த்திக் தம்பி சத்யா கல்யாணமா? எனக்கும் சத்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இல்ல தம்பி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் என்னோட மேனேஜர் வந்து சொல்லிட்டாரு. அம்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருங்க. இல்லைங்க, அது வந்து எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இப்ப டாக்டர் வந்துருவாரு. டாக்டர் வராங்களா? நாம வெளியே இருக்கலாம். வாங்க வாங்க. அம்மா பிரகாஷ் தாரணி கல்யாணம் நல்லபடியா நடந்தது நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு எந்த விதமான அதிர்ச்சியான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நடந்த உண்மைகள் தெரிஞ்சா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி தம்பி, இதை எத்தனை நாளைக்கு தான் அவங்க கிட்ட இருந்து மறைப்பீங்க? தெரியல, இப்போதைக்கு மறைப்போம். தயவு செஞ்சு என் கூட ஒத்துழைங்க பிளீஸ். சரி தம்பி, உங்க விருப்பப்படி நாங்க எதுவும் சொல்லல. அது போதுங்க, நாங்க வரோம். என்னடி இது, சத்யா கல்யாண விஷயத்த சொல்ல வேணாங்கிறான். இதை எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறது? அதான் அவரே சொல்லிட்டார்லக்கா, முடிஞ்ச வரைக்கும் மறைப்போம். வாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, கடைசியில் இப்படி ஆயிடுச்சா? என்ன தம்பி நீங்க இதுக்கா போய் அழுத்துக்கிறீங்க? எல்லாம் நல்லதுக்கு தானே? நல்லதுக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, உன் லட்சியம் என்ன? உன்னை உன் குடும்பத்தை கொடுமைப்படுத்தி யாரையும் மதிக்காம எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கற உன் அண்ணிக்கிட்ட இருந்து உன் குடும்பத்தை காப்பாத்துறது தானே? ஆமா. அப்புறம் என்ன, சத்தியா படிச்ச பொண்ணு, நாலு விவரமும் தெரிஞ்ச பொண்ணு, நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் ஆசையெல்லாம் சொல்லியிருக்க. சத்தியா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்ல துணையா இருப்பா. அதுவும் இல்லாம உனக்கு கவர்மெண்ட் வேலை வேற கிடைச்சிருக்கு. இனி என்ன, நீதானே உன் வீட்டுல எல்லாமே இருக்க போற. சந்தோஷப்படு பிரகாஷ், சத்திய எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ தெம்பாயிரு, பெருசா படிக்காத பொண்ணை கட்டிட்டு என்ன பண்ண போற? உனக்கு அடங்கினவளா இருக்கிறது முக்கியம் இல்ல, உன் ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துணையா இருக்கிறது முக்கியமா சொல்லு. உங்க அண்ணிய உன்னால சமாளிக்க முடியல? நான் தப்பா சொல்ல பிரகாஷ், நீ சமாளிக்க முடியாம தானே புலம்புற? இப்ப உனக்கு துணையா சத்தியா வந்துட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்ன மாதிரி சொல் பேச்சு கேட்காத பொண்டாட்டிய வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதத்தானே சொல்ல வந்த? அது இல்லங்க. எது எதுடி பயங்கரமான யோசனை எல்லாம் சொல்ற மாதிரி தெரியுது? ஏப்பா, இவ சொல்ற யோசனையை கேட்டு யோசிக்கிற அளவுக்கு ஓம் புத்தி மழுகி போய் கிடக்குதா? அதெல்லாம் இல்லன்னா அது வந்து எதுவுமே வர வேணாம். உள்ள போய் வேலையை பாரு, போடி.
தம்பி நீ உட்காருங்க. அப்புறம் தம்பி கல்யாணம் எல்லாம் எப்படி முடிஞ்சது? புரியுது புரியுது, நீ ஏன் அப்படி பாக்குறேன்னு புரியுது. எங்க பிரகாசு, உனக்கு தெரியாதது இல்ல, அரசியல் வேலைகள் அந்த மாதிரி. அங்க பொது கூட்டம், இங்க பொது கூட்டம், அங்க மாநாடு, இங்க மாநாடுன்னு ஒரே அலைச்சல். தலைவர் வேற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கையோட என்னையும் கூட்டு போயிட்டாரு. அதான் உன் ரிசப்ஷனுக்கு வந்த உடனே கிளம்பிட்டேன். போகலன்னா என் மூஞ்சி மறந்து போயிருந்தேன் போய் ஜனங்களுக்கு, அதனாலதான் போனேன். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. சரி, கல்யாணம் எப்படி முடிஞ்சது? அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? அவங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன தம்பி, அவங்களுக்குன்னு ஒரு இக்கு வைக்கிற? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது? கல்யாணம் நடந்துச்சு, ஆனா நல்லபடியா இல்ல. அட நீ என்னப்பா, எங்க கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற? நேர விஷயத்துக்கு வாப்பா. எல்லாமே மாறி போச்சுனா? எல்லாமே மாறி போச்சுனா இல்ல, கல்யாணம் பொண்ணா மாறி போச்சு? ஆமாண்ணா, கல்யாண மண்டபத்துல அடப்பாவமே. என்ன தம்பி இது, உன் கல்யாணத்துல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்குது. நான் மட்டும் அரசியல் வேலையா வெளியே போகாம இருந்தேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனையை பண்ணிருப்பா. அதனால என்னங்க, சத்யா நல்ல பொண்ணு, பிரகாஷுக்கு ஏத்த ஜோடிங்க. ஏய், உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், உனக்கு காது மட்டும்தான் வேலை செய்யணும்னு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வாய் பேச்சு அதிகமாயிருச்சு. ஒரு நாள் பாரு, ரெண்டுமே வேலை செய்யாது. வாய் மூடி போடி. கருத்து சொல்றாளாமா? கருத்து என்ன? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.